கண்ணெதிரே தோன்றினாள். ஆபரேஷன் பண்ணது பெரிய டாக்டர்ன்றதுனால நம்ம பயப்படத் தேவையில்லை மச்சா. என்னங்க, வாங்க ஹாஸ்பிடலுக்கு போலாம். இல்ல ருத்ரா, இப்ப நம்ம அங்க போக தேவையில்லை. சிவாவை டிஸ்சார்ஜ் பண்ணி அனிதாவை இந்து வீட்டுக்கு தான் கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்களா? இப்ப வந்துருவாங்க. இப்பதான் எனக்கு இந்து போன் பண்ணி நீங்க வர வேண்டாம், இன்னும் அரை மணி நேரத்துல சிவாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவேன்னு சொன்னா. போன் பண்ணி ஒரு மணி நேரம் ஆச்சு, இந்நேரம் வந்திருப்பாங்க. சிவா, சிவானா, சிவா போ, உள்ள போ. வா சிவா, இப்ப எப்படி பாருங்க. சிவா வா, உட்காந்து பேசலாம். மச்சா, அவனுக்கு உடம்புல பெயினா இருக்கும், முதல்ல அவன் பெட் ரெஸ்ட் எடுக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாமே. அதுவும் சரிதான். இந்து, அவனை முதல்ல ரூம் கூட்டிட்டு போ. வா வா சிவா. நீ போ சிவா. வா சிவா. ஒரு நிமிஷம், அதுக்கு முன்னால எனக்கு இப்ப சக்தி எங்க இருக்கான்னு தெரிஞ்சா உனாத்த. சிவா, அத பத்திலாம் அப்புறம் பேசிக்கலாம்ப்பா, நீ முதல்ல போய் ரெஸ்ட் எடு. இப்போ நான் ரெஸ்ட் எடுக்கிறது முக்கியம் இல்ல மாமா, சக்தி தான் முக்கியம். நான் எங்க வீட்டுக்கு போய் பார்த்தா அங்க எங்க பொருள் இங்க எதுவுமே இல்ல, வீடு காலியா தான் இருக்கு. என்னாச்சுன்னு கேட்கறதுக்கு அந்த ஹவுஸ் ஓனர் கால் பண்ணா போனும் ரீச் ஆக மாட்டேது. சரி, அருணுக்கு கால் பண்ணி சக்தி அங்க இருக்காளான்னு கேட்டா அங்கேயும் வரலன்னு சொல்றாரு. அப்படின்னா சக்தி எங்க தான் போனா? சிவா, இப்பதான் ஆபரேஷன் முடிஞ்சு ரெக்கவர் ஆகி வந்திருக்க. இந்த நேரத்துல நீ டென்ஷன் ஆனா உன் ஹெல்த் தான் அதை அஃபெக்ட் பண்ணும். சக்தி எங்கன்னு தெரியலனா இன்னும் என் ஹெல்த் கண்டிஷன் மோசமா தான் ஆகுத்த. உங்க யாருக்குமே தெரியாம சக்தி மாயமா மறைஞ்சு போறதுக்கு வாய்ப்பே இல்ல. அப்போ நீங்க என்கிட்ட ஏதோ சொல்ல மறைக்கிறீங்க. இப்ப சக்தி எங்க இருக்கான்னு சொல்ல போறீங்களா இல்லையா? டேய் சிவா, என்ன நினைச்சு நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? ஒரு வேலைக்காரிக்காக எங்க மேல எல்லாம் நீ கோவப்படுவியா? அண்ணி, அவன்தான் டென்ஷன்ல இருக்கான்னு தெரியுதுல்ல, நீங்களும் பதிலுக்கு கோவப்பட்ட எப்படி? விடுங்க, எதுக்குமே ஒரு லிமிட் இருக்கு ருத்ரா. ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வரப்ப இவனும் அவளும் தங்கியிருந்த வீட்டுக்கு தான் போகணும்னு சொல்லிட்டான். சரின்னு அங்க போய் பார்த்தா அந்த வீட்டுல ஒண்ணுமே இல்ல. அந்த வீணா போன வேலைக்காரிய ஆளை காணோம். அந்த வீடு அவ்வளவு கேவலமா இருந்துச்சு மம்மி. இவன் எப்படி பொறந்து வளர்ந்தவன், அங்கெல்லாம் இவன் சகிச்சுக்கிட்டு எப்படி வாழ்ந்தானே தெரியல. ஒரு மாதிரி ஸ்மெல்லாவே இருக்கு. ஷோ, எனக்கு வாமிட்டே வர மாதிரி ஆயிடுச்சு. சரி, இப்ப அதை பத்திலாம் ஏன் பேசிட்டு இருக்கணும்? விடுங்க. சிவா, நீ போய் ரெஸ்ட் எடுப்பா. சக்தியை பத்தி உங்க எல்லாருக்கும் தெரியும், ஆனா அவன் எங்க இருக்கான்னு சொல்ல மாட்டீங்கல்ல. சிவா, உண்மையிலேயே சக்தி எங்க இருக்கான்னு இங்க யாருக்குமே தெரியாது. உங்ககிட்ட நாங்க ஏன் மறைக்கணும்? சிவா, உனக்கு ஆக்சிடென்ட் நடந்த நேரத்துல நானும் ருத்ராவும் யூஎஸ் போயிருந்தோம். உனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டதும் ட்ரிப்பை பாதியிலே கேன்சல் பண்ணிட்டு திரும்ப வந்துட்டோம். நாங்க இங்க வந்து பாக்குறப்ப சக்தி இல்லைங்கிற தகவல் தான் எங்களுக்கு கிடைச்சதுப்பா. உங்களுக்கும் அத்தைக்கும் சக்தி இருக்கிற இடம் தெரியும்னு நான் சொல்லவே இல்லை, ஆனா இவங்க ரெண்டு பேருக்கும் கண்டிப்பா தெரியும். உங்களை நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், சக்தி எங்க இருக்கான்னு தயவு செஞ்சு சொல்லுங்க. ஏய் சிவா, உன தேவையில்லைன்னு சொல்லி தூக்கி போட்டுட்டு போனவள எங்க கிட்ட கேட்டா எங்களுக்கு எப்படி தெரியும்? சிவா, நீ அடிப்பட்டு ரத்த வெள்ளத்துல கிடந்தப்போ உன்னை ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்து லட்சக்கணக்கில் பணத்தை செலவு பண்ணி உன்னை காப்பாத்தினது நாங்க. நீ என்னடானா, உன்னை விட்டுட்டு ஓடி போன அந்த ஓடுகாலியை பத்தி எங்ககிட்ட கேட்டுட்டு இருக்க? அம்மா, அவளை ஓடுகாலின்னா சொல்லாதீங்க, அவ அப்படிப்பட்டவ கிடையாது. சக்தி எனக்கு உயிரை கொடுப்பாளே தவிர அடிப்பட்டு கிடந்த என்ன தனியா போட்டெல்லாம் போமாட்டா. நீங்க என்ன சொன்னீங்களோ அதனாலதான் வேற வழி இல்லாம அவ விலகி போயிருக்கணும். அவளை என்ன சொல்லி துரத்தி விட்டீங்க சொல்லுங்க. நிறுத்துறா. என்னமோ அவ பெரிய புனிதவதி மாதிரி நீதான் தூக்கி வச்சுட்டு பேசிட்டு இருக்க. ஆனா அவ உன்ன மனுஷனா கூட மதிக்கல தெரியுமா? என்ன, அதுக்கு ஆதாரம் வேணுமா? அனிதா, அத கொடு பாரு.
பாட்டியா சிவா? சக்தி உனக்கு கொடுத்த டிவோர்ஸ் பேப்பர் அதுல இருக்கிறது அவ கையெழுத்து தானே? அந்த டிவோர்ஸ் பேப்பரை நல்லா பாரு. அதுல நாங்க யார கையெழுத்து போடலப்பா? அவதான் போட்டிருக்கா. உன் கூட வாடுறதுக்கு விருப்பம் இல்லன்னு தெளிவா அந்த நோட்டீஸ்ல எழுதி கொடுத்துட்டு போயிருக்கா. சக்தி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாளா? இந்த டிவோர்ஸ் நோட்டீஸ பார்த்ததும் எங்களால கூட நம்ப முடியல. சக்தி இப்படி பண்ணுவான்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்ல. நான் இந்த நோட்டீஸ பார்த்ததும் அப்படியே ஸ்டன் ஆயிட்டேன் சிவா. அந்த பொண்ணு ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்துச்சுன்னு யாருக்குமே தெரியலப்பா. உனக்கு தலையில ஆபரேஷன் பண்ணதால ஷாக்கான நியூஸ் எதுவுமே உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. உனக்கு ஃபுல்லா கியூர் ஆனதுக்கு அப்புறமா இந்த நோட்டீஸ் உன்கிட்ட கொடுக்கலான்னு இருந்தோம். ஆனா நீ எங்களையும் சந்தேகப்படுறதுனாலதான் வேற வழியே இல்லாம காட்ட வேண்டியதாயிடுச்சு. பாத்துக்கோடா, இதுதான் அவளோட லட்சணம். இப்படிப்பட்டவளதான் அன்பே ஆறுயிரேன்னு சொல்லிட்டு இருக்க. இல்ல, இத நான் நம்ப மாட்டேன். சக்தி என்னை வெறுத்து கையெழுத்து போடுறதுக்கு எந்த காரணமும் இல்ல. அதுவும் இந்த டிவோர்ஸ் நோட்டீஸ்ல டிவோர்ஸ் கொடுக்கறதுக்கு அவளுக்கு விருப்பம் சொல்ல வாய்ப்பே இல்ல. நீ எல்லாம் சேர்ந்து அவளை கட்டாயப்படுத்தி இப்படி கொடுக்க வச்சு என்கிட்ட இருந்து அவளை பிரிச்சு அனுப்புற மாதிரிதான் எனக்கு தெரியுதுமா? ஐயோ சிவா, நாங்க ஏன் அவளை அனுப்பணும்? அவளாதான் வந்து நானும் உங்க மகனும் விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கல, ஒரு இன்ஸ்பெக்டர் கட்டாயப்படுத்தினதுனாலதான் உங்க புள்ள வேற வழி இல்லாம ஏன் கழுத்துல தாலி கட்டினாரு. அவருக்கு என் மேல எந்த அன்போ பாசமோ கிடையாது. அவருக்கு அனிதா மேலதான் பாசம் இருக்கு. எனக்கு அவர் கூட வாழ்றதுக்கு விருப்பமே கிடையாதுன்னு சொல்லி இந்தாங்க நான் கையெழுத்து போட்ட டிவோர்ஸ் நோட்டீஸ்னு உங்க புள்ள பொழைச்சிட்டா முறையா நீங்களே விவாகரத்து வாங்கிக்கோங்கன்னு, இதுக்கு மேல என்னை யாரும் தொந்தரவு பண்ணாதீங்கன்னு, எனக்கான வாழ்க்கைய நான் அமைச்சுக்கிறேன்னு சொல்லி கையெழுத்து ஒரு கும்பிடு போட்டுட்டு போயிட்டாடா. நீ என்னடானா, அவளை நாங்க தான் துரத்தி விட்டோம்னு சொல்லிட்டு இருக்க? இல்ல, நீங்க சொல்றதெல்லாம் போய் என் சக்தி அப்படிலாம் பண்ணிருக்க மாட்டான். சிவா, காம் டவுன். இப்ப நீ கோவப்படுறதுனால என்ன ஆக போகுது? நீ சக்திய நினைக்கிற மாதிரி அவளும் உன்னை நினைக்கணும்ல. ஆனா அவ அப்படி நினைக்கலையே. யார் மேலயும் கண்மூடித்தனமா நம்ம நம்பிக்கை வைக்க கூடாது. இல்ல அத்த, என் சக்தி அப்படிப்பட்டவ இல்ல. அவ ரொம்ப நம்பிக்கையானவ, புரிஞ்சுக்கோங்க அத்த. அனிதா, இவன் நம்ம பேச்செல்லாம் கேட்க மாட்டான். அந்த வீடியோ ஆதாரம் இருக்குல்ல, அதை எடுத்து அவனை காட்டு. எனக்கு அப்படியே வெறுப்பா இருக்கு. ஏ சக்தி, நீயா இப்படி பேசுற? சிவா சார், சிவா சார்னு என் பையன் மேல உயிரே வச்சிருந்தியே, அப்ப அந்த பாசம் மேல போயா? பாசமா? வேற வழி இல்லாம அப்படி இருக்க வேண்டியதா போச்சு. நானும் உங்க பையனும் மனசார விரும்பி கல்யாணம் பண்ண நினைச்சீங்களா? நடந்த கல்யாணத்துல இங்க ரெண்டு பேருக்குமே விருப்பம் இல்ல. அது ஒரு பொம்மை கல்யாணம். அதனாலதான் இந்த டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடுக்கறேன். இத கொண்டு போய் கொடுங்க. வேண்டா சக்தி, நான் சொல்றத கேளு. நீ இப்படி ஒரு முடிவு எடுத்தேன்னு என் பையன் சத்தியமா நம்பவே மாட்டான். அவன் ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்கிற சமயமா பார்த்து நான் உன்னை மிரட்டி இந்த விவாகரத்து பேப்பர்ல கையெழுத்து வாங்கிட்டேன்னு அவன் நினைப்பான். இங்க பாரு, அவன் குணமானதுக்கு அப்புறமா நீயே நேர்ல வந்து அவன் கிட்ட விஷயத்த சொல்லி கொடுத்துரு. அவரோட மூச்சு காத்து கூட என் மேல படக்கூடாதுன்னுதான் நான் இப்பவே விலகி போறேன். நீங்க என்னமோ நேர்ல பார்த்து கொடுக்க சொல்றீங்க, அதெல்லாம் முடியாது. இங்க பாரு, உன்னை எனக்கு சுத்தமா பிடிக்காததான். என் பையன் கூட வாழ விடாம விரட்டி அடிக்கணும்னு தான் நான் நினைச்சேன். அவன் கண்ணு முழிச்சு உன்னை எங்கன்னு கேட்டா நாங்க என்ன பதில் சொல்றது? அவ உன்னை பிடிக்கலன்னு விவாகரத்து பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போயிட்டான்னு சொன்னா அந்த அதிர்ச்சிய அவனால தாங்கிக்க முடியுமா? நீயே சொல்லு. அதுக்காக என் வாழ்க்கையை பாழாக்கிட்டு உங்க பையன் முன்னாடி நிக்க சொல்றீங்களா? அது என்னால முடியவே முடியாது. பிடிக்காத கல்யாணத்தை எப்படா வெட்டி எரிஞ்சிட்டு போவோன்னு நான் நினைச்சிட்டே இருந்தேன். அதுக்கு இப்பதான் நேரம் வந்திருக்கு.
இதுக்கு மேலையும் நான் சிவா சாருக்கு பொண்டாட்டியா இருக்க விரும்பல. இந்தாங்க. வேண்டா சக்தி, ஒரு ரெண்டே நாள் பொறுத்துக்கோ. சிவா எப்படியோ கண்ணு முழிச்சிருவான். அதுக்கப்புறமா நீ உன் முடிவை அவங்கிட்ட சொல்லு. இந்த பேப்பரையும் நீயே அவங்கிட்ட போய் கொடுத்துரு. உங்களுக்கு ஒரு தடவை சொன்னா புரியவே புரியாதா? உங்க பையனால நான் பட்ட கஷ்டம் எல்லாம் போதும். இதுக்கு மேலையும் நான் கஷ்டப்பட தயாரா இல்ல. நல்லா இருக்கிறப்பவே 1000 மன உளைச்சல் கொடுத்துட்டாரு. இப்போ ஆக்சிடென்ட் ஆகி நோயாளியா வேற இருக்காரு. அவரை என்னால சுமந்துகிட்டு தெரிய முடியாது. இனிமே அவர் வழியை அவர் பாத்துக்கிட்டோம், என் வழியை நான் பாத்துக்கிறேன். ஆளை விடுங்கடா சாமி.